ओम शक्ति पराशक्ति आरोग्यम सिरक्क वेंडुं नींद आयुलुडन वाल वेंडुं इवैदान एल्लोरुक्कुमे विरुप्पमाग इरुक्किरदु आनाल எல்லோருக்கும் அது சாத்தியமாகிறதா என்று பார்த்தால் அது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. போதாக்குறைக்கு தற்போது ஏற்பட்டுள்ள பெரும் தொற்று நோய் இந்த உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வப்போதைய காலகட்டங்களில் தோன்றி வாட்டிக்கொண்டுதான் இருக்கின்றன. பல யுகங்களுக்கு முன்னால் இப்போது போலவே கொடுமையான நோயால் உலகம் வாடி வருந்திய போது திரிலோக சஞ்சாரியான நாரதர் அதை கண்டார். காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவிடம் அதை சொல்லி உயிர்களை காத்திர வேண்டினார். அப்பொழுது எக்காலத்திலும் எல்லோரும் நலமாக வாழ நல்லதொரு துதியை அவருக்கு சொன்னார். மகாவிஷ்ணு அதனை நாரத மகரிஷி பூவுலக முனிவர்களுக்கு கூறினார். அபூர்வமான அந்த துதி இது உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. உயர்வான இதனை உளமாறச் சொல்லுங்கள். உலகம் முழுக்க அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நோய் தொலையும், உடல் நலம் சீராக இருக்கும், ஆரோக்கியமும் ஆயுளும் நிலைக்கும். வடமொழி தெரியாதவர்கள் தமிழ் அர்த்தத்தை சொன்னாலே போதும். என்ன தெரியுமா, இதுதான் இந்த உயரிய ஸ்தோத்திரம். உடல் நலம் காத்திடும் உன்னதமான இந்திராட்சி ஸ்தோத்திரம். திரிலோக சஞ்சாரியான நாரதர் ஒரு சமயம் வைகுந்த வாசனையை தரிசித்த போது ஒரு கேள்வியை எழுப்பினார். நாராயணா, மூலகம் சென்று வந்த எனக்கு முக்கியமான ஒரு வித்தியாசம் பூவுலகில் தெரிந்தது. தேவலோகத்தினர் அமுதம் உண்டு ஆயுளும் ஆரோக்கியமும் கெடாமல் வாழ்கின்றனர். பாதாள லோகத்தில் வாழும் அசுரர்களும் வலிமையும் நீண்ட ஆயுளும் மிக்கவர்களாகவே இருக்கின்றனர். ஆனால் பாவம், இந்த பூவுலக மக்கள் மட்டும் இடைப்பட்ட உலகில் வாழ்வது போலவே நோய்களுக்கும் பிணிகளுக்கும் இடையில் சிக்கியும் அற்ப ஆயுளுடனும் அவஸ்தைப்படுகின்றனர். அவர்கள் இன்னல்கள் நீங்கிட இரக்கம் காட்டக்கூடாதா என்று கேட்டார் நாரதர். புன்முருவல் பூத்த புருஷோத்தமன், நாரதா, ஜீவனும் சக்தியுமாக விளங்கும் சிவசக்தி அறை மகிழ்விக்கும் துதி ஒன்று உள்ளது. அதனை படிப்பதாலும் சொல்வதாலும் பூவுலக மக்களின் பாவச்சுமை குறைந்து ஆரோக்கியமும் ஆயுளும் நீடிக்கும். அந்த உயர்வான துதியை உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி நாரதருக்கு அந்த துதியை சொன்னார். பின்னர் அதனை நாரதர் இந்திரனுக்கு சொல்ல புரந்தர மகரிஷி அதனை இந்திரனிடமிருந்து கேட்டறிந்து புவியில் பரப்பினார். பார்வதியையும் சிவபெருமானையும் மகிழ்விக்கக்கூடிய இந்த அருமையான துதியை நாரதர் கேட்டதற்கிணங்க நாராயணன் அருளினார். இந்த இந்திராட்சி ஸ்தோத்திரம் மிகவும் அருமையானது, பெருமையானதும் கூட. புராணங்களில் அன்னை இந்திராட்சியின் பெருமை மிகவும் சிலாகித்து பேசப்படுகிறது. அந்த அன்னை எப்போதும் பல தேவதைகளால் சூழப்பட்டு துதிக்கப்படுகிறாள். சான்றோர்களாலும் பெரியவர்களாலும் இந்த அன்னையின் துதி தினந்தோறும் பாராயணம் செய்யப்பட்டுள்ளது. அனுபவபூர்வமாக இதன் பலன் உணரப்பட்டுள்ளது. ஆயுளை காக்கும் துதியாக இது கூறப்படுகிறது. மேலும் இத்துதியை சொல்வதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், பொருட்கள் திருட்டு போகாது, எல்லா மங்களமும் கிடைக்கும், விஷங்கள் இறங்கி அகால மரணம் நேராது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. மிகவும் அரியதான இந்த துதி வடமொழியில் உள்ளது, அதாவது சமஸ்கிருதம். மகத்துவம் மிக்க இத்துதி பக்தி வாசகர்களுக்கு பயன்படும் விதத்தில் எளிய தமிழ் விளக்கத்துடன் இதோ நான் கூறுகிறேன். இந்திராட்சி துதியை சொல்லுங்கள். இன்னல்கள் யாவும் நீங்கி ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று இன்பமுடன் வாழுங்கள். முதன்முறையாக இந்திராட்சி துதி ஸ்தோத்திரத்தை தமிழ் விளக்க உரையுடன் நாங்கள் அபூர்வா ஆடியோஸ் பக்தியுடன் உங்களுக்கு அளிக்கின்றோம். ஓம் சக்தி.
ஆயுரோக்கியதா மாதா இந்திராட்சி ஸ்தோத்திரம் அஸ்ய ஸ்ரீ இந்திராட்சி ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய சசி புரந்தர ரிஷிஹ அனுஷ்டுப் சந்தஹ இந்திராட்சி துர்கா தேவதாஹ லக்ஷ்மீ பீஜம் புவனேஸ்வரீ சக்திஹ பவானி கீலகம் மம இந்திராட்சி பிரசாத வித்யர்த்தே ஜபே விநியோக. ஆயுளும் ஆரோக்கியமும் தரும் இந்திராட்சி துதி. மகாமந்திரமான இந்த இந்திராட்சி ஸ்தோத்திரத்தினை அறிவித்தவர் புரந்தரர் என்னும் ரிஷி. அனுஷ்டுப் என்ற கவிதை வடிவில் அமைந்துள்ளது. இந்த இந்திராட்சிக்கான தேவதை துர்கை மூலப்பொருள். லக்ஷ்மி இதன் சக்தியாய் இருப்பவள். புவனேஸ்வரி மந்திரத்தின் அச்சாணியாய் திகழ்பவள். பவானி இப்படிப்பட்ட பல பெருமைகளை உடைய இந்திராட்சியின் அருள் வேண்டி இந்த துதியை கூறுகிறேன். கருண்யாசம் இந்திராட்சியை அங்குஷ்டாப்யாம் நமஹ மகாலக்ஷ்மியை தர்ஜனீப்யாம் நமஹ மகேஸ்வரியை மத்யமாப்யாம் நமஹ அம்புஜாக்ஷியை அநாமிகாப்யாம் நமஹ காத்யாயன்யை கனிஷ்டிகாப்யாம் நமஹ கௌமார்யை கரதலகரப்ருஷ்டாப்யாம் நமஹ. கரவந்தனம். இந்திராட்சியை கட்டை விரல்களால் வணங்குகிறேன். மகாலட்சுமியை மோதிர விரல்களால் வணங்குகிறேன். மகேஸ்வரியை நடுவிரல்களால் வணங்குகிறேன். அம்புஜாட்சியை ஆட்காட்டி விரல்களால் வணங்குகிறேன். காத்யாயினியை சுண்டு விரல்களால் வணங்குகிறேன். கௌமாரியை உள்ளங்கை மற்றும் புறக்கைகளால் வணங்குகிறேன். ஹிருதயாதி அங்க நியாசம் இந்திராட்சியை ஹிருதயாய நமஹ மகாலட்சுமியை சிரசே ஸ்வாஹா மகேஸ்வரியை சிகாய வஷட் அம்புஜாக்ஷ்யை கவசாய ஹும் காத்யாயின்யை நேத்ரத்ரயாய வௌஷட் கௌமார்யை அஸ்த்ராய பட் பூர்பவஸ்வரோமி திக்பந்தஹ. உடல் உறுப்புகளால் வந்தனம். இந்திராட்சியை இதயத்தாலும் மகாலட்சுமியை தலையாலும் மகேஸ்வரியை சிகையாலும் அம்புஜாட்சியை மார்பினாலும் காத்யாயினி என்ற முக்கண்ணியை கண்களாலும் கௌமாரியை அஸ்திரங்களாலும் பூஜிக்கிறேன். பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் ஆகிய மூன்று லோகங்களிலும் உள்ளவள் என்னை காக்கட்டும். தியானம் நேத்ராணாம் தசபிஹி சதைஹி பரிவிதாம் மத்யுக்ர சர்மாம்பரா ஹேமாபாம் மகதீம் விடம்பித சிகாம் ஆமுக்த கேசான் விதாம் கண்டா மண்டித பாத பத்மயுகலாம் நாகேந்திர கும்பஸ்தரீம் இந்திராட்சீம் பரிசிந்தயாமி. மனசா கல்போக்த சித்தி பிரதா. தியானம். ஆயிரம் கண்ணுடையவள் உறுதியான சருமத்தை உடையவள் சிவனில் பாதி என்பதால்
உண்மையமானவள், மேன்மையானவள், அடர்ந்த நீண்ட அவிழ்த்து விடப்பட்ட கரும் கூந்தலை உடையவள், பாதசரங்களின் மெல்லொலி எழும்படி நடப்பவள், கவசம் போன்ற பருத்த தனங்களை உடையவள் என்ற பெருமைகளை உடைய இந்திராட்சியை வேதங்களில் கூறியுள்ள செயல்முறைகளின்படி மனதால் துதி செய்கிறேன். அம்மா இந்திராட்சீம் த்விபுஜாம் தேவீம் பீதவஸ்திர த்வயான்விதாம் வாமஹஸ்தே வஜ்ரதரா தக்ஷணேன வரப்ரதா. இந்திராட்சி இரண்டு கைகளுடைய தேவி, மஞ்சள் வண்ண ஆடை அணிந்தவள், வலது கையில் வஜ்ரம் தரித்தவள். இவளது இடது கை அபய முத்திரையை காட்டுகிறது. இந்திராட்சி நௌமி யுவதி நாதாலங்கார பூஷிதா பிரசன்னவதனாம் போஷாம் அம்சரோ கணசேவிதாம். இந்திராட்சி இளவயது உருவத்திகள் பலவிதமான அணிகலன்களால் அலங்கரித்துக் கொண்டிருப்பவள், மகிழ்ச்சி ததும்பும் முகத்தை உடையவள், தேவகன்னியரால் சூழப்பட்டிருப்பவள். திக்பந்த ரக்ஷா மந்திரம். இந்திராட்சி பூர்வத பாதுபாத் வாக்மேயாம் ததேஸ்வரீ கௌமாரி தக்ஷிணே பாது நைருத்யாம் பாது பார்வதி வாராஹி பஷ்சிமே பாது வாயவ்யே நாரசிம்ஹபி உதீர்யாம் காலராத்ரீமாம் ஐஷான்யாம் சர்வசக்த்யஹ பைரவ் பூர்த்வம் சாது பாது பாத்வதோ வைஷ்ணவீ ததா ஏவம் தச திஷோ ரக்ஷேத் சர்வதா புவனேஸ்வரி. திசைக்காவல் காப்பு. கிழக்கில் இந்திராட்சி காப்பாற்றட்டும், அக்னி மூலையில் ஈஸ்வரி காப்பாற்றட்டும், கௌமாரி தெற்கு திக்கில் காப்பாற்றட்டும், நிருதி திசையில் பார்வதி காப்பாற்றட்டும், வாராகி மேற்கு திசையில் காப்பாற்றட்டும், வாயு திக்கில் நாரசிம்ஹி காப்பாற்றட்டும், வடக்கில் காலராத்திரியும் ஈசான்ய மூலையில் சர்வசக்தியும் மேலே பைரவியும் கீழே வைஷ்ணவியும் காப்பாற்றட்டும். இவ்வாறு 10 திசைகளிலும் புவனேஸ்வரி காப்பாற்றட்டும். மந்திரம் இந்திராட்சி நாமசா தேவி தேவதை சமுதா ஹிருதா கௌரி சாகம்பரி தேவி துர்கா நாம நீதி விஸ்ருதா. இந்திராட்சி என்ற அந்த மகாசக்தி கௌரி சாகம்பரி துர்கா தேவி என்றும், சரியான மார்க்கத்தை காட்டுபவளாகவும் தேவதைகளால் பிரகடனப்படுத்தப்படுகிறாள். நித்யானந்தா நிராகாரா நிஷ்கலாயை நமோஸ்துதே காத்யாயினி மகாதேவி சந்திரகண்டா மகாதபாஹ. எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவளும், எதிலிருந்தும் பிரிக்க முடியாதவளும், களங்கமில்லாதவளும் காத்யாயினி மகாதேவி சந்திரகண்டா என்று அழைக்கப்படுபவளான உன்னை நமஸ்கரிக்கின்றேன். சாவித்ரி சாச காயத்ரி பிரம்மாணி பிரம்மவர்தனி நாராயணி பத்ரகாளி ருத்ராணி கிருஷ்ண பிங்களா. சாவித்ரி, காயத்ரி, பிரம்மாணி, பிரம்மவாதினி, நாராயணி, பத்ரகாளி, ருத்ராணி, கிருஷ்ண பிங்களா என்றெல்லாம் அழைக்கப்படுபவள் அவளே.
అగ్నిజ్వాలా రౌద్రముఖి కాలరాత్రి తపస్విని మేకస్వనా సహస్రాక్షి వికారంకి జటోధరి அக்னிப்பிழம்பு போன்ற சிவந்த சினமுடைய முகத்தினள், காலராத்திரி தவக்கோலம் உடையவள், மேகம் போல் கர்ஜனை செய்பவள், ஆயிரம் கண்ணுடையாள், வெவ்வேறு வடிவங்களில் காட்சி தருபவள், கடினமான உடை அணிபவள். மகோதரி முக்தகேசி கோர ரூபா மகாபலா அஜிதாப்திரதானந்தாரோகஹர்த்ரீம் சிவப்பிரியா. மிகப்பெரிய வயிறு உடையவள், உலகையே தன் வயிற்றுக்குள் அடக்கியவள் என்று பொருள். பரவி படர்ந்த கேசத்தை உடையவள், தீயோர்க்கு கடுமையான வடிவினை உடையவள், வெல்ல முடியாதவள், இனிமையானவள், ஆனந்தமானவள், வியாதிகளை தீர்ப்பவள், சிவனுக்கு பிரியமானவள். சிவதூதி கராணி ச பிரத்யக்ஷ பரமேஸ்வரி இந்திராணி இந்திர ரூபா ச இந்திர சத்ருஃபலாயனி. சிவனில் பாதியாய் உள்ளவள், தீயோர்க்கு பயங்கரமானவள், பக்தக்கு நேரில் வந்து அருளக்கூடிய பரமேஸ்வரி இந்திராணி இந்திரனாகவும் உருவத்தை உடையவள், இந்திரனின் எதிரிகளை அழிப்பவள். சதா சம்மோகினி தேவி சுந்தரி புவனேஸ்வரி ஏகாட்சரி பரப்ரம்மே ஸ்தூல சூக்ஷ்ம பிரவர்த்தனி. எப்போதும் எல்லோராலும் விரும்பப்படுபவள், அழகானவள், புவனத்தை காப்பவள், ஓம் என்ற மந்திரஸ்வரூபிணி பரபிரம்மமானவள், அணுவுக்குள் அணுவாகவும் அப்பாலுக்கு அப்பாலுமாக இருப்பவள். மகிஷாசுர ஹந்திரீச சாமுண்டா கட்கதாரிணி வாராகி நாரசிம்ஹீச பீமா பைரவநாதினி. மகிஷாசுரனை வதைத்தவள், சண்டமுண்டரை அழித்தவள், கட்கம் எனும் கத்தியேந்தியவள், வாராகியாகவும் நாரசிம்மியாகவும் பயங்கர வடிவமுடையவள், பைரவரான ஈசனின் துணைவியாக விளங்குபவள். ஸ்ருதி ஸ்மிருதிர் திருதிர் மேதா வித்யாலக்ஷ்மி சரஸ்வதி அனந்தா விஜயா அபர்ணா மானஸ்தேகா அபராஜிதா. ஸ்ருதி ஸ்மிருதி திருப்தி மேதை ஆகியவற்றின் உறைவிடமான வித்யாலட்சுமியும் சரஸ்வதியும் எல்லையற்றவளும் வெற்றி திருவுமானவள் அபர்ணா அபராஜிதா எனப்படுபவளும் இவளே. பவானி பார்வதி துர்கா ஹைபவதி அம்பிகா சிவா சிவா பவானி ருத்ராணி சங்கரார்த்த சரீரிணி. பவானி பார்வதி துர்கை ஹைமவதி அம்பிகா சிவா ருத்ராணி என்றெல்லாம் போற்றப்படும் இவளே சங்கரனின் பாதியானவள். ஐராவத கஜாரூடா வஜ்ரஹஸ்தா வரப்ரதா த்ரிபாத பஸ்ம பிரஹரணா த்ரிசிரா ரத்தலோச்சனா. ஐராவதம் என்ற யானையின் மேல் வருபவள் எதிரிகளை வெல்லும்படியாக உறுதியான வஜ்ரம் போன்ற கைகளை உடையவள், வரங்களை அள்ளித் தருபவள். திரி சிரன் என்ற அசுரனை கொன்ற அரணின் மனைவி செந்நிற விழிகளை உடையவள். நித்யா கைல கல்யாணி சர்வைஸ்வரிய பிரதாயினி தாக்ஷாயணி பத்மஹஸ்தா பாரதி சர்வமங்களா. அழிவற்றவளும்
அனைத்து செல்வங்களையும் அழிப்பவளும் தாமரை ஏந்திய கரத்தினளும் தாட்சாயணியாக விளங்குபவளும் கலைகளின் அதிபதியானவளும் எல்லா மங்களங்களும் தருபவளுமாக இருப்பவள் இவளை, முப்பெருந்தேவியராக இருப்பவளும் இவளை. துர்ஜடி விகடி கோரி அஷ்டாங்கி நரபோஜினி பிராம்ரி காஞ்சி காமாட்சி கொடல் மாணிக்கனு புரா. சடாமகுடமுள்ள ஈசனின் மனைவி, தீயவரை அழிப்பதில் பயங்கரமானவள், சிம்மம் போன்ற குரல் எழுப்பி எதிரிகளை நடுங்கச் செய்பவள், வண்டு போன்று சஞ்சரிப்பவள், காஞ்சியில் காமாட்சியாக இருப்பவள், இனிமையாக ஒலிக்கின்ற மாணிக்க கொலுசுகளை அணிந்தவள். சிவ சிவரூபா சிவசக்தி பராயணி மிருத்யுஞ்சயி மகாமாயி சர்வரோக நிவாரிணி. சிவமாகவும் சக்தியாகவும் சிவசக்தியாகவும் திகழ்பவள், யமனையும் வெல்லும் ஆற்றல் உள்ளவள், மாயைகளுக்கு கட்டுப்படாத மகாமாயை இவளே. எல்லா நோய்களிலிருந்தும், குறிப்பாக இப்பொழுது உலகை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் கொரோனா என்ற அரக்கரை அழிக்கும் வல்லமை பெற்றவள், நம்மை காக்கும் கடவுள் இவளே. ஐந்திரி தேவி சதா காலம் சாந்தின். இந்திராணியே, எல்லா காலத்திலும் நீயே எனக்கு அமைதியை அளிக்க வேண்டும் தேவி. காயத்ரி. பஸ்மாயுதாய வித்மஹே ரக்த நேத்ராய தீமஹி தன்னோ ஜ்வரஹர பிரச்சோதயாத். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளூம் இந்திராக்ஷ்யை நமஹ. ஓம் நமோ பகவதி இந்திராக்ஷி மகாலக்ஷ்மி சர்வஜன சம்மோஹினி காலராத்ரி நாரசிம்ஹி சர்வசத்ரு சம்ஹாரிணி. அரலே அபயே அஜிதே அபராஜிதே மகாசிம்ஹவாஹினி மஹிஷாசுரமர்த்தினி. ஹர ஹர மர்த்தய மர்த்தய மாராய மாறய சோஷய சோஷய தாஹய தாஹய மகாக்ரஹா சம்சார சம்ஹர. இந்திராட்சியே, எல்லோரையும் மோகிக்கச் செய்பவளே, காலராத்ரி நாரசிம்ஹியாக எதிரிகளை அழிப்பவளே, தீயோர்க்கு தீயானவளே, பக்தரை காப்பவளே, பகைவரை ஜெயிப்பவளே, மற்றவரால் வெல்ல முடியாதவளே, பெரிய சிம்மத்தின் மேல் அமர்ந்திருப்பவளே, மகிஷனை கொன்றவளே, அடி அடி அழி அழி உறிஞ்சு உறிஞ்சு தகிக்கச்சே தகிக்கச்சே, எல்லா கிரக பீடைகளையும் போக்கிவிடு நீக்கிவிடு, காத்து நில்லு, எங்களை எப்பொழுதும் ரட்சிப்பாய் அம்மா தாயே இந்திராட்சி. யக்ஷ கிரஹ ராட்சச கிரஹ ஸ்கந்த கிரஹ விநாயக கிரஹ பாவ கிரஹ குமார கிரஹ பூத கிரஹ பிரேத கிரஹ பிசாச கிரஹ கூஷ்மாண்ட கிரஹாதீக மர்தய மர்தய நிக்ரஹ நிக்ரஹ தூம பூதா சந்திராயை சந்திராயை. கொடிய யக்ஷர்கள், அரக்கர்கள், பூத பிரேத பிசாசுகள் போன்ற தீய சக்திகளை நெருங்க விடாமல் அழித்திடு, நசுக்கு துடைத்தெறி,
காத்து கருப்பு அண்டவிடாமல் எங்களை காத்திடு. பூதஜ்வர பிரேதஜ்வர பிசாசஜ்வர உஷ்ணஜ்வர பித்தஜ்வர வாதஜ்வர ஸ்லேஷ்மஜ்வர கபஜ்வர ஆலாபஜ்வர சன்னிபாதஜ்வர மாஹேந்திரஜ்வர கிருத்ரிமஜ்வர கருத்யாதிஜ்வர ஏகாஹிகஜ்வர த்வமாஹிகவஜ்வர த்ரமாஹிகஜ்வர சாதுத்திகஜ்வர பாஞ்சாஹிகஜ்வா பக்ஷஜ்வர மாசஜ்வர ஷாண்மாசஜ்வர சம்வத்சர ஜ்வர ஜ்வராலாபஜ்வர சர்வஜ்வர சர்வாங்க ஜ்வரான்நாசய நாசய ஹர ஹர ஹன ஹன தஹ தஹ பச பச தாடய தாடய ஆகர்ஷய ஆகர்ஷய வித்வேஷய வித்வேஷய ஸ்தம்பய ஸ்தம்பய மோஹய மோஹய உச்சாடய உச்சாடய ஓம் பட் ஸ்வாஹா. பூத பிரேத பிசாச பயத்தினால் உண்டாகும் காய்ச்சல் உஷ்ணம் பித்தவாதம் ஸ்லேட்டுமம் கபம் ஆலாபம் ஆகியவைகளால் இயற்கையாக உண்டாகும் ஜுவரம் கிருமிகளால் உண்டாகும் நோய் வலிப்பு ஜென்னி மகோதரம் செயற்கையாக காரியங்களினால் ஏற்படும் ஜுவரம் எப்போதாவது வருவதும் வந்து வந்து போவதும் அடிக்கடி தொல்லை தருவதும் நிரந்தரமாக உள்ளவையுமான பிணி ஜுரங்கள் உடலெங்கும் வலியை தரும் ஜுரம் குறிப்பிட்ட உறுப்பில் மட்டும் தாக்கும் ஜுரம் என்று விதவிதமான ஜுரங்களை எல்லாம் அடி கொல் அழி தேய் உறிஞ்சு சுரண்டு சுட்டு பொசுக்கு தகிக்கச்சே அருகேயே வரவிடாது தடுத்து நிறுத்திடு. ஓம் ஹ்ரீம் ஓம் நமோ பகவதி த்ரைலோக்ய லக்ஷ்மி சர்வஜன வசங்கரி சர்வதுஷ்ட கிரஹஸ்தம்பிணி கங்காளி காமரூபிணி காலரூபிணி கோலரூபிணி பரமந்திர பரயந்திர பிரபேதினி பிரதிபத வித்வம்சினி பரபல துரத விமர்த்தினி சத்ருகர சேதினி சத்ருமாம்ச பக்ஷணி சகல துஷ்ட ஜ்வர நிவாரிணி பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சஸ யக்ஷ யமதூத சாகினி பாகினி காமினி ஸ்தம்பினி மோகினி வசங்கரி குக்ஷிரோக சிராரோக நேத்ரரோக க்ஷய அபஸ்மார குஷ்டாதி மகாரோக நிவாரிணி மம சர்வரோகம் நாசய நாசய ஹ்ராம் ஹ்ரம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹரஹ ஹும் பட் ஸ்வாஹா. மூன்று உலகங்களுக்கும் செல்வத்தை தருபவளே, எல்லா மக்களையும் தன்வசம் ஈர்ப்பவளே, எல்லா கெட்ட கிரக பீடிகளையும் தடுத்து நிறுத்த கூடியவளே, கங்காளி நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடியவளே, காலமாய் நின்றவளே, பயங்கர உருவத்தை எடுக்கக்கூடியவளே, தீவினைகளான ஏவல் பில்லி சூனியம் போன்றவைகளை தகர்த்தெறிந்து எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் அம்மா. சத்துருக்களை சம்ஹாரம் செய்பவளே, எல்லா கெட்ட ஜுரங்களையும் தீர்க்கக்கூடியவளே, பூத பிரேத பிசாச பிரம்ம ராட்சச யக்ஷ யமதூதர்களிடமிருந்து காக்கக்கூடியவளே, வயிற்று நோய் மூளைக்காய்ச்சல் கண் நோய் க்ஷயரோகம் வலிப்பு குஷ்டம் போன்ற மகா நோய்களையும் தீர்ப்பவளே, என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காப்பாற்றுவாயாக. ஓம் நமோ பகவதி மகேஸ்வரி மகா சிந்தாமணி துர்கே
సకల సిద్ధేశ్వరీ సకల జన మనోహారిణి కాలకాలరాత్ర మహాకూర రూపే ప్రతివాద విశ్వరూపిణి మధుసూదని మహావిష్ణు రూపిణి శీరచూల కడిశూల అంగశూల పార్శ్వశూల నేత్రశూల కర్ణశూల పక్షశూల పాండురోగ కామిలాదీన సంహర సంహర నాచయ నాచయ. மகேஸ்வரின் சக்தியான மகேஸ்வரி மாகேஸ்வரி எல்லா வளத்தையும் தானே தரும் சிந்தாமணி, துன்பங்களை போக்கும் துர்கே, சித்தத்தில் நினைப்பவற்றை ஈடேற்றி வைக்க வல்லவளும் பக்தர்தம் சிந்தையில் உறைபவளுமான ஈஸ்வரி, எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சியை தருபவளே, காலமே காரியுடே கோர ரூபமுடையவளே, மதுசூதனியே மகாவிஷ்ணுவின் உருவமெடுத்தவளே, தலை உடல் கண் காது என உடல் உறுப்புகள் அனைத்தையும் அனைத்திலும் ஏற்படக்கூடிய சூளை நோய்களையும் பாண்டு ரோகம் போன்றவற்றையும் அழித்துவிடு நசித்துவிடு. வைஷ்ணவி பிரம்மாஸ்திரேண விஷ்ணு சக்கிரேண ருத்ரசூலேன யமதண்டேன வருணடாசேன வாசவ வஜ்ரேண சர்வான் ஹரீன் பஞ்சய பஞ்சய ராஜயக்ஷய ரூக தாவஜ்வர நிவாரணி மம சர்வஜ்வரம் நாச்சய நாச்சய. வைஷ்ணவியே, பிரம்மாஸ்திரம் விஷ்ணுவின் சக்கரம், சிவனின் சூலம், யமதண்டம், வருணபாசம், இந்திரனின் வஜ்ரம், இவை யாவும் உன் ஆயுதங்களே. அவைகளை கொண்டு எல்லா பகைவர்களையும் நசுக்கிவிடு. ராஜபிளவை, க்ஷயம், வெக்கை போன்ற ஜுவரங்கள் நோய்களிலிருந்து எங்களை காப்பாற்று. பலஸ்ருதி. நாராயண உவாச ஏதை நாம சதைஹி திவ்யஸ்துதா சக்ரேண தீமதா ஆயுரோக்யம் ஐஸ்வர்யம் அவமிருத்யு பயாபகம். இந்த துதியின் பாராயண பலனை ஸ்ரீமன் நாராயணர் சொல்கிறார். இந்த அருமையான துதியினால் சந்தோஷமடைந்து தேவி நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், எல்லோருக்கும் பணக்கஷ்டம் இல்லாமல் மனக்கஷ்டம் இல்லாமல் எல்லோரையும் காத்து நிற்பாள், யாவர்க்கும் அகால மரணம் ஏற்படாது, பயம் போகும், பிணிகள் நீங்கும். க்ஷயாபஸ்மார குஷ்டாதிதாபச்வர நிவாரணம் சோர வியாக்ர பயம் தத்ர சீதஜ்வர நிவாரணம். க்ஷயம் வலிப்பு குஷ்டம் வெக்கை நோய் விலகும், திருட்டு பயம் மிருக பயம் குளிர் ஜலம் விலகும். சதமாவர்த்தயேத்யஸ்து முஷ்யதேவ்யாதிபந்தனாத் ஆவர்த்தயன் சஹஸ்ராது லபதே வாஞ்சிதம் ஃபலம். நூறு தடவை இந்த துதியை படித்தால் வியாதியிலிருந்து விடுபட முடியும். ஆயிரம் தடவை படித்தால் கோரிய பலன்கள் கிடைக்கும். ஏதத் ஸ்தோத்ரம் மகா புண்யம் ஜபே ஆயுஷ்யவர்தனம் விநாசய ச ரோகாணாம் அவமிருத்யுஹராய ச. பெரும் புண்ணியமானதும் ஆயுளை அளிக்கக்கூடியதுமான இந்த துதியால் தீரா பிணிகளும் தீரும், அகால மரணம் தவிர்க்கப்படும். அஷ்டதோர்வி சமாயுக்தே நாதாயுத்த விசாரதே பூத பிரேத
पिशाचेर्यो रोगारादि मूकैरपु नागेभ्य पिष्यन्तरेभ्य आविचारैः महेश्वरी रक्ष मां नित्यं प्रत्यहं पूजितामया। பதினாறு வகையான சக்திகளினால் எல்லா விதமான யுத்தங்களில் வெற்றி, பூத பிரேத பிசாசுகளிலிருந்து விலகல், ரோகங்களிலிருந்து குணமடைதல், கர்ப்பம் மற்றும் விஷ ஜந்துக்களின் பிடியிலிருந்து விடுதலை, வலிப்பு போன்ற நோய்களிலிருந்து பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்தல் என இவை எல்லாமே நாள்தோறும் தேவியை பூஜிப்பதால் நிச்சயம் கிடைக்கும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லா மங்களங்களையும் தருபவளும் மாங்கல்ய பாக்யம் அளித்து காப்பவளும் வணங்குபவர்க்கு எல்லா நலன்களையும் தானாகவே தந்து அருளும் முக்கண்ணனின் தேவியும் நாராயணியுமான உன்னை நமஸ்கரிக்கிறேன். ஸ்ரீ இந்திராக்ஷி ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஸ்ரீ இந்திராக்ஷி துதி நிறைந்தது. ஓம் சக்தி பரா சக்தி.